இன்றைய மன்னா 1 தீமோத்தேயு 1:12. 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி என்னை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறவர். அவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்கிறது. கர்த்தருடைய பலன் நாம் முன்னேறி செல்வதற்கு உதவியாக இருக்கும். கர்த்தருடைய பலன் எல்லா சத்துருக்களின் சூழ்ச்சிகள் சோதனைகளை மேற்கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர். தம்முடைய பலத்தினால நம்மளை இடைக்கட்ட விரும்புகிறார். பவுலுக்கு பலன் கொடுத்தவர் நமக்கு பலன் கொடுப்பார். அதை தான் தீமோத்தேயு எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இன்றைக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும் நீங்க இன்னைக்கு திட்டமிடுறீங்களோ அவைகளை செய்வதற்கு பலன் தருவார். உங்களுடைய வீட்டு வேலையாக இருக்கலாம், அலுவலகத்தின் வேலையாக இருக்கலாம், அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கலாம், அல்லது ஊழியத்தின் சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கலாம், எல்லாவற்றையும் செய்ய அவர் பலன் தருவார். கர்த்தரே நமக்கு பலனானவர். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரு, நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை நம்பி எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும். உம்முடைய ஊழியத்தை செய்ய, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை செய்ய, வீட்டு காரியங்களை செய்ய, எங்கள் பிள்ளைகளுடைய படிப்புல எல்லாவற்றுக்கும் பலன் தாரும். உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை. நீரே எங்களுக்கு பலன். அற்புதங்களை செய்யுங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவரே, நீர் பலப்படுத்த போகிறக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென்.